So now part 46, time saving காக எழுதிருக்கேன். Because will take long time. அதனால இந்த கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதிருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரல் 0 டு பை பை 2 sin x dx 9 பிளஸ் cos ஸ்கொயர் x. இப்ப cos x dன்னு வச்சுக்கிறோம். எது நம்ம கன்வீனியன்டோ அதை நம்ம t அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப காசுக்கு என்ன வரும்? மைனஸ் sin x dx dt. இப்ப அது அப்படியே ரவுண்ட் பண்ணிப்பாரு. இந்த ரவுண்ட் பண்ணதுக்கு தான் dt அப்படின்னு எழுதலாம். சோ இன்டெகிரல் லிமிட்டும் மாற போகுது. இப்ப dt பை 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் காஸ் தான் நம்ம என்ன வச்சுட்டோம் டி. சோ இங்க ரைட் இட் டி ஸ்கொயர். இப்ப லிமிட் வந்து சேஞ்ச் ஆகுது. எக்ஸ் இருந்தப்போ லிமிட் 0 பை பை 2. இப்போ வி சேஞ்ச் இட் அஸ் டி. அப்ப இந்த இடத்துல எக்ஸ் இடத்துல 0 போடு. காஸ் 0 காஸ் 0 என்ன வரும்? 1. அப்ப டி வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 5/2 காஸ் 5/2 காஸ் 5/2 என்ன? 0. அப்ப டி வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இப்போ 0 ஆயிடுச்சு. எக்ஸுக்கு 0 போட்டா 1, எக்ஸுக்கு 5/2 அப்படின்னு போட்டா 0. சோ நவ வி சேஞ்ச் தி லிமிட். 0 போட்டா 1, 5/2 போட்டா 0. சோ நவ ஈக்குவல் டு இது ஃபார்முலா அங்க எழுதிருக்கோம். இன்டெகிரல் dx பை a ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/a இன்டு டேன் இன்வர்ஸ் x/a. சோ 1/a இன்டு டேன் இன்வர்ஸ் x/x ஸ்கொயர் t/a. மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இங்க டிக்கு 1/3 டான் 0 டேக் மைனஸ் இன்சைட் மைனஸ் மைனஸ் பிளஸ் சோ 1/3 டான் இன்வர்ஸ் 1/3 நாம் வி செக் த ஆன்சர் ஃபார் த சோ 1/3 டான் இன்வர்ஸ் 1/3 சோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். தென் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ ஹவ் ரிட்டன் சம் ஸ்டெப்ஸ். இது கிவன் கொஸ்டின். இதை நம்ம பார்சியல் ஃபிராக்ஷனா பிரிக்கிறோம். 11th நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 பார்சியல் ஃபிராக்ஷனா பிரிச்சோம்னா இந்த ஸ்டெப். ஐ திங்க் யூ நோ திஸ் வெரி வெல். இது ஏ பை ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் பிளஸ் பி பை செகண்ட் ஃபேக்டர். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் எழுதிட்டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2 இருந்தா மைனஸ் 2 போடுவோம். அப்ப வி காட் ஒன் ஆன்சர். அதே மாதிரி பிளஸ் 3 இருந்தா மைனஸ் 3 போட்டு ஏ வேல்யூ வி காட். சோ இந்த இடத்துல அது எழுதிருக்கு. ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி எழுதிப்பீங்க. மைனஸ் வர்றதுனால சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். நவ யூ அப்ளை இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dx ஈக்குவல் டு log x தட் வி நோ ஈக்குவல் டு log x. சோ இந்த சேம் வே யூ ஆர் ரைட்டிங் log x பிளஸ் 2 மைனஸ் இதுக்கு என்ன வரும்? log x plus 3 log of this then here also log of this let x ni differentiation 1 denominator ni differentiation numerator lenda log of denominator appdi irukku next enna varu 1 to 2 now apply the limit so upper limit so 2 plus 2 minus 2 plus 3 upper limit rendu apply paniyathu. அடுத்தது டோட்டலா மைனஸ் லோயர் லிமிட். சோ லாக் ஆஃப் லோயர் லிமிட் என்ன? 1. சோ 1 பிளஸ் 2 மைனஸ் லாக் ஆஃப் 1 பிளஸ் 3 சோ ஈக்குவல் டு லாக் ஆஃப் இங்க என்ன இருக்கும்? 4 மைனஸ் 5 தென் மைனஸ் லாக் 3 மைனஸ் 4 டேக் மைனஸ் சைன் இன்சைட் சோ லாக் 4 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். சோ லாக் 4 தென் மைனஸ் இங்க என்ன இருக்கு? மைனஸ் காமனா கூட வெளியில் எடுத்துக்கலாம். லாக் 5 பிளஸ் லாக் 3 சோ இது அப்படி என்ன ஆயிரும்? ப்ராடக்ட் ஆயிருமா? லாக் எம் பிளஸ் லாக் எம் லாக் எம் என் சோ 16 மைனஸ்
law 15. So, it is minus alpha divide log n by n. So, 16 by 15. Now, we check the answer for that. Log 16 by 15. So, this answer is correct. Thank you.